ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி. இந்த வாரம் எங்கள் வீட்டில் நண்டு கிரேவி தான் செஞ்சோம். நண்டு கிரேவிக்கு சைட் டிஷ்ஷாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். பார்க்கும்போதே நண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் வறுவல் தான் செஞ்சோம். இந்த மீனோட பேர் நெய் மீன்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்றாங்க, சரி வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணோம். நெய் மீன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டேன். இந்த மீன் வேக வேக அதுலேருந்து கொழுப்பாக என்னன்னு தெரியல, அது தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு எண்ணெய் மாதிரி அதிகமாக வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது கொஞ்சமாக தான் இருந்தது எண்ணெய், இது வேக வேக ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சரி, மதியம் காரசாரமாக சாப்பிட்டோன்றதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஹேப் டெய்லியில் போய் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு பார்த்தேன். அங்கே நியூவாக ஹேப் டெய்லி வந்து பட்டர்ஸ்காட்ச் பிளாஸ்ட்ன்ட்டு ஐஸ்கிரீம் கேக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம நார்மலாக ஐஸ் கேக் சாப்பிட்ருப்போம், பட் இது வந்து ஐஸ்கிரீம் கேக்கு. ஃபுல்லாகவே பட்டர்ஸ்காட்ச் அண்ட் நட்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. இதில் இந்த கேக் ஃபுல்லாகவே பாதாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. அடுத்து இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, ஏன்னா ஐஸ்கிரீம் கேக்குன்றதுனால ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ஃபாரஸ்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், அடியில் இருக்க இந்த ஒரு சின்ன லேயர் 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது கேக்கு. இது மிடில் இருக்கிறது வந்து ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே இருக்க நார்மலாக ஐஸ் கேக்கில் க்ரீம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.